ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஊசி பட்டாசு. இன்னைக்கு நம்ம சிம்பிளா சத்துமிக்க உரம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னடா குப்பையா காட்டுறாங்களே அப்படின்னு பாக்குறீங்களா? அப்படி இல்லைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இந்த காய்கறி கழிவுல இருந்து எப்படி ஈஸியா உரம் தயாரிக்கலாம் அப்படின்றத நான் காமிக்கிறதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் நாறு, இலை, காய்கறி தோல், முட்டை ஓடு, இந்த பாருங்க, இது வந்து பழத்தோட பப்பாளி பழத்தோட தோல், அப்புறம் வாழைப்பழத்தோல், ஸோ வெங்காயத்தோல், இந்த மாதிரி பழம், நம்ம சாப்பிட்டு போட்ட பழம். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படின்னா கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கணும். இதை வந்து ஒரு 2-3 நாளைக்கு நல்ல வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் நான் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். நல்லா 3 காய வச்சு எடுத்துட்டேன். இது வெறும் காய்கறி குப்பை தான், வேற எதுவும் இல்லை. நம்ம இப்ப போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் வந்து அரைச்சிட்டேன். இந்த மாதிரி வந்தா கூட போதும். இப்ப இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதை நீங்க மண் கலக்கும் போது மண்ணோட சேர்த்து இதை நீங்க போட்டு விட்டுட்டீங்கன்னா சீக்கிரம் மக்கிடும். ஈஸியாக இதோட சத்து எல்லாமே செடிக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டீகம்போஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், இது கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். அதுவும் நான் பண்ணுறேன். எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த உரம் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி நிறைய பூ காய் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும்.